ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணி நியூசிலாந்து அணிக்கு எதிரான அரையிறுதிப் போட்டியில தோத்துறதுக்கு முக்கியமான காரணமே கோலியோட இந்த செயல் தான் அப்படின்னு சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் கடுமையாக குற்றம் சாட்டியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் நியூசிலாந்து இந்த இரண்டு அணிகளும் இந்த 2019 ஆண்டுக்கான உலகக்கோப்பையின் முதல் அரையிறுதிப் போட்டியில மோதினாங்க. முதல்ல பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி 50 ஓவர் முடிவுக்கு 239 ரன்களை மட்டுமே எடுத்தாங்க. இந்திய அணி ரொம்ப ஈஸியா வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னு நினைச்ச போது பாத்தீங்கன்னா, ஆடுகளும் முழுவதும் மழையினால ஈரப்பதமா இருந்த காரணத்தினால இந்திய அணியின் பேட்ஸ்மேன்கள் பேட்டிங் செய்யறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இந்திய அணியின் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களான கேஎல் ராகுல், ரோஹித் சர்மா, விராட் கோலி மூன்று பேருமே பாத்தீங்கன்னா தலா ஒரு ரன்ல ஆட்டம் இருந்து வெளியேறிட்டாங்க. ஓரளவு தாக்கு பிடிச்ச ரிஷப் பந்த் மற்றும் ஹார்திக் பாண்டியா இவங்க இரண்டு பேரும் தலா 32 ரன்கள் எடுக்க, அதன் பிறகு ஜோடி சேர்ந்த ரவீந்தர் ஜடேஜா மற்றும் மகேந்திர சிங் தோனி இவங்க இரண்டு பேரும் கடுமையா போராடி இந்திய அணியை வெற்றிக்கு ரொம்பவே அருகில் அழைத்து வந்து தோல்வியை தள்ளிவிட்டாங்க. இந்த போட்டி குறித்து பேசி இருக்கிற சச்சின் டெண்டுல்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மைதானத்தை பார்க்கும்போதே தெரியுது பால் நல்லா ஸ்விங் ஆகுதுன்னு, அதனால ஹார்திக் பாண்டியாவுக்கு பதிலாக மகேந்திர சிங் தோனியை முன்னாடியே களத்துல இறக்கிருக்கணும், அதுதான் வந்து சரியா இருந்திருக்கும். 5வது இடத்துல தினேஷ் கார்த்திக்கு களம் இறக்குனது சரியான விஷயம். ஏன் அப்படின்னா அவர் வந்து நிதானமா ஆடக்கூடிய பிளேயர், ஆனா ரிஷப் பண்டோ இளம் வீரர், அவர் வந்து கொஞ்சம் அதிரடியா விளையாடக்கூடிய வீரர். தினேஷ் கார்த்திக் அவுட் ஆனதுக்கு பிறகு அந்த இடத்துல மகேந்திர சிங் தோனியை களம் இறக்கிருந்தோம் அப்படின்னா மகேந்திர சிங் தோனி நிதானமா விளையாடி தன்னை இன்னும் நல்லா வலுவா நிலைநிறுத்திருப்பாரு. ஆனா ஹார்திக் பாண்டியா மற்றும் ரிஷப் பந்த் இவங்க இரண்டு பேருமே இளம் வீரர்கள், அவங்கள முன்கூட்டியே களம் இருக்க காரணத்தால அதிகப்படியான அழுத்தம் அவங்களுக்கு ஏற்பட்டு சீக்கிரமே அவுட் ஆகிட்டாங்க. கடைசி நேரத்துல ஜடேஜா கூட ஹார்திக் பாண்டியா இருந்திருந்தாங்க அப்படின்னா அது இந்திய அணிக்கு இன்னும் கூடுதல் பலமா இருந்திருக்கும். விராட் கோலி எதற்காக கண்மூடித்தனமா இப்படி ஒரு முடிவு எடுத்தாரு அப்படின்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. ஹார்திக் பாண்டியா இறங்கின அந்த இடத்துல மகேந்திர சிங் தோனியை மட்டும் களம் இருக்கிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்திய அணி இந்த போட்டியில வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு நுழைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சச்சின் டெண்டுல்கர் தன்னுடைய குறையை வந்து சுட்டி காட்டியிருக்காரு. இது பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.